வெல்கம் டு மை ஹாபிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எபித்தலாமியன் அந்த போயமோட ஷார்ட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எபித்தலாமியன் அப்படின்ற வேர்ட் வந்து கிரீக் வேர்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதோட மீனிங் என்னென்னா சாங் ஃபார் ஹிஸ் பிலவர். இது எழுதினவர் வந்து ஸ்பென்சர், எட்மண்ட் ஸ்பென்சர். இவர் வந்து லண்டனில் 1552 பிறந்திருக்காரு. இந்த எபித்தலாமியம் அப்படின்ற போயம் வந்து ஓட் டு ஹிஸ் பிரைட், அதாவது இவங்களோட செகண்ட் ஒய்ஃப் எலிசபெத் பாயிலுக்காக அவங்களோட மேரேஜ்க்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால எழுதின போயம் தான் எபித்தலாமியன். இந்த எபித்தலாமியன் வந்து பிரைடல் சேம்பரில், அதாவது உங்களுக்கு மேரேஜ் நடக்கிற டைமில் இந்த சாங்கை வந்து இந்த போயம் வந்து உங்களுக்கு சொல்லி ஒரு கிஃப்டாக கொடுக்கணும், இது வந்து லைஃப் லாங் மெமரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போயம் வந்து எழுதியிருப்பார். 1594 இந்த போயம் எழுதி 1595 இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டோட்டலாக 24 ஸ்டான்சாஸ் இருக்குது, 365 லைன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 16 ஸ்டான்சாஸ் வந்து டே லைட் பற்றி சொல்லும், அடுத்த கடைசி 8 ஸ்டான்சாஸ் வந்து நைட் டைம் பற்றி சொல்லும். இந்த 24 ஸ்டான்சாஸ் அவர் ஏன் மென்ஷன் பண்ணார் அப்படின்னா, ஒரு ஒரு நாளில் 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி 24 ஸ்டான்சாஸும், ஒரு இயரில் 365 டேஸ் இருக்குது, ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 365 லைன்ஸ் வந்து இதில் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த போயமோட செட்டப். இப்போ வந்து நம்ம போயமோட சம்மரிக்குள்ளே போகலாம். இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, 9 லேர்ன்டு மியூசஸ். மியூசஸ் அப்படின்னா சன் காட்னு சொல்லுவோம். ஸோ அந்த 9 லேர்ன்டு மியூசஸும் இவரோட போயமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவரை இவருக்கு பிளெஸ் பண்ணி இவர் கூடயே வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹைமன் காட் ஆஃப் மேரேஜ். ஹைமன் அப்படின்றவங்க வந்து ஒரு காட், காட் ஆஃப் மேரேஜ். அந்த காட் ஆஃப் மேரேஜே இவங்க மேரேஜ்க்காக டார்ச்லாம் வச்சு ரெடியாக இருக்காங்க, அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜும் நடக்கிறப்ப கூட வந்து பிளெஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. தென் அவங்களோட ஒய்ஃப் வந்து எப்படி வேக்கப் பண்ணுறாங்க அண்ட் வந்து யார் யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கிளம்புறதுக்கு, அண்ட் இவங்க வந்து எங்கே பாத் பண்ணுறாங்க அப்படின்றத கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிவர் முல்லால தான் போயிட்டு இவங்க வந்து குளிச்சுட்டு அவங்க மேரேஜ்க்காக கிளம்புவாங்க. அடுத்து சைப்ரியன் குவீன், இவங்க வந்து பிரைடை மேக் ஓவர் பண்ணுவாங்க, அதாவது எலிசபெத் பாயில் இருக்காங்கள அவங்கள மேரேஜ்க்காக ரெடி பண்ணுறது யார் அப்படின்னா சைபீரியன் குவீன். அண்ட் இப்போ வந்து எலிசபெத் பாயில் ஃபுல்லாக மேரேஜ்க்கு அழகாக ஒரு பிரைட் மாதிரி கெட்டப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்பென்சர் எப்படி அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். பிரைட் அப்பியர்ஸ் இன் க்ரீன் கார்லாண்ட். பிரைட் வந்து அழகான ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் ஒரு ட்ரெஸ்ஸில் வராங்க. ஐஸ் ஷைன் லைக் சஃபயர், அவங்க கண்ணெலாம் அப்படியே ஷைன் ஆகுது, அந்த சஃபயர் அப்படின்ற ஒரு ஸ்டோன் இருக்கும்ல அது மாதிரி ஷைன் ஆகுது. அடுத்தவங்க ஃபோர்ஹெட் வந்து பார்க்குறதுக்கு ஐவரி மாதிரி இருக்குது, யானையோட தந்தம்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து ஐவரி. அவங்க ஃபோர்ஹெட் வந்து அப்படியே ஐவரி மாதிரி அவ்வளோ பியூராக இருக்குது. அவங்க லிப்ஸ் வந்து ரொம்ப ரெட்டாக செரீஸ் மாதிரி இருக்குது, அண்ட் சீக்ஸ் ஆப்பிள் மாதிரியும், அவங்களோட நெக் வந்து ஒரு மார்பிள் மாதிரி இருக்குது, மார்பிள் மாதிரி ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, அண்ட் இவங்க பிரெஸ்ட் வந்து அப்படியே பவுல் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 6 லைன்ஸில் அவங்களோட ஒய்ஃபை பற்றி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இவங்க மேரேஜ் என்றைக்கு நடக்குது அப்படின்னா 11th ஜூன் நடக்குது. ஸோ இந்த 11th ஜூனை வந்து செயிண்ட் எலிசபெத் டே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பார்பனாஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. God of youth and God of marriage blesses. So first இவர் என்ன சொல்லியிருப்பாரு, God of muses வந்து கடைசி வரைக்கும் இந்த போயம் கம்ப்ளீட் பண்ண பிளெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் மேரேஜ்க்கு வந்து ஹைமன் த காட் ஆஃப் மேரேஜ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் எப்படிலாம் போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க அண்ட் யார் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸப் பண்ணுறாங்கன்றதை பற்றி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸப் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்றத வர்ணிச்சுட்டு
அவங்க டேட் சொல்லுவாங்க, என்றைக்கு மேரேஜ் டேட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்களோட மேரேஜ்க்கு யாரெல்லாம் பிளெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் சொல்லுவாங்க. காட் ஆஃப் யூத்தும் காட் ஆஃப் மேரேஜும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்பென்சருக்கும் எலிசபெத் பாயிலுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தில் அவங்க ப்ரெசன்ஸை காமிச்சு ரெண்டு பேரையும் ஹோல் ஹார்ட்டடாக பிளெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் திஸ் போயம் இஸ் என்லெஸ் மானுமெண்ட். அதாவது இந்த ஒரு போயம், இந்த கிஃப்ட்டு வந்து என் ஒய்ஃப்க்கு லைஃப் லாங் இருக்க போகுது. நாங்கள் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா லைஃப் லாங் வாழ போகிறோமோ அதே மாதிரி நான் மேரேஜ் அன்னைக்கு கிஃப்டாக கொடுத்த இந்த போயமும் எங்கள் கூட லைஃப் லாங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த போயமும் முடிச்சிருவாரு.